ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விஜய் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கட் ரோடு தார் ரோடு ஃபேஸ்லேயே நம்மளுக்கு கிடச்சிருக்கிற அருமையான ஒரு 1 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறோமுங்க. இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஊரை தோட்டம் மாதிரியே நம்மளுக்கு வந்து ஊரடி தோட்டமாக கிடச்சிருதுங்க. பஸ்ஸை விட்டு இறங்கினோம்னா ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வந்து இந்த லேண்டுக்கு உள்ளே வந்துடலாமுங்க. நல்ல ஒரு மண் வளத்தோடு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் தான் நம்மளுக்கு இந்த லேண்டு வந்து கிடச்சிருக்குதுங்க. இப்போதைக்கு தென்னந்தோப்புக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா வாழை பயிரிட்டுருக்கிறாங்க. வாழை எந்த மாதிரி வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் வாழை பயிரிட முடியுங்க. ஏன்னா வாழை வந்து வருட வெள்ளாமை, வருடம் முழுவதும் தண்ணீர் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வாழை பயிரிட முடியும். நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் நல்ல ஒரு மண் வளத்தோடு கிடச்சிருக்கிற இந்த பூமியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லேண்டில் இருக்கிற தென்னை மரங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அருமையான காப்பில் இருக்குதுங்க. எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பூமியாக தான் நம்மளுக்கு இந்த லேண்டு வந்து கிடச்சிருக்குது. இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் கிணத்துலேருந்தும் ஒரு நாள் தண்ணீர் பாத்தியமும் கொடுத்துட்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பூமியை மிஸ் பண்ணிடாதீங்க. லேண்டை உடனடியாக விசிட் பண்ணுங்கள். இந்த லேண்டுக்கு 1 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஓனர் வந்து ஃப்ரீ சர்வீஸும் கொடுத்து கிணத்துலேருந்து ஒரு நாள் தண்ணீர் பாத்தியமும் கொடுத்து நம்மளுக்கு இந்த 1 ஏக்கருக்கு வந்து 80 லட்சம் கேட்குறாருங்க. நீங்கள் நேரில் வந்து லேண்டை விசிட் பண்ணுங்கள். லேண்டு உங்களுக்கு பிடிக்கும், லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அவர் சொல்லும் விலையிலேருந்து எவ்வளவு கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுக்குறோமுங்க. இந்த லேண்டில் ஒரு கிணறு சொல்லியிருந்தனாலங்களா, அந்த கிணத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு நாள் தண்ணீர் பாத்தியம் கொடுத்துருவாங்க. அந்த கிணறானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆத்த தொட்ட மாதிரியே இருக்குதுங்க. இந்த கிணத்துல என்ன ஸ்பெஷாலிட்டினா, கிணத்துல தண்ணீர் நிறைஞ்சதுன்னா ஆற்றுக்கு தண்ணி போயிருமுங்க. கிணத்துல தண்ணி கம்மியாகும் பொழுது ஆற்றுலேருந்து கிணத்துக்கு தண்ணீர் வந்துடும். அதை நான் இப்போ காட்டுவேன். அருமையான ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் கிடச்சிக்கிற பூமியை மிஸ் பண்ணிடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல ஒரு பூமியை உடனடியாக வந்து விசிட் பண்ணி வாங்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம காட்டுற மலங்களா, இதுதான் ஆற்றுலேருந்து கிணத்துக்கு தண்ணியாகும், தண்ணி கம்மியாகும் போது கிணத்துக்கு தண்ணி வந்துடும். கிணத்துல தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா ஆற்றுக்கு தண்ணி போயிடும். இப்படிப்பட்ட பூமியை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனடியாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.